ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்டர் சோஷியல் சேனல். இன்றைக்கி வந்துட்டு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் பிளஃபிங் அதான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு பேக்ரவுண்டில் பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளஃபிங், அதாவது நிலத்தை உழுவதற்கான ஒரு பாரம்பரிய முறை. அதாவது இரண்டு மாடுகளையோ அல்லது வந்து இருக்கிற ரிசோர்ஸை பொறுத்து, மாடு இருந்துச்சுன்னா மாடு கட்டிப்பாங்க, இல்லை ஹார்ஸு ஆக்சன் அந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு கால்நடைகளை வந்து பார்த்தா அப்படின்னா உழுதலுக்காக பயன்படுத்துறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் பிளஃபிங் அப்படிங்கிற மெத்தடை பற்றி சொல்லுவாங்க. ஓகே, இந்த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் பிளஃபிங்கில் ரெண்டு மாடு இருக்கும். சென்டரில் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு உட்டன் பிளாங்க் மாதிரி சென்டரில் ஒரு சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அதோட அடியில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அயனில் வந்து ஒரு கலப்பை வந்து செஞ்சுருப்பாங்க, சரிங்களா? அதுதான் வந்து சிம்பிள் மெத்தடாலஜி. இதில் இதை யூஸ் பண்ணி தான் வந்து அந்த என்டையர் லேண்டை வந்து பார்த்தா அப்படின்னா வந்துட்டு உழுவாங்க. இது வந்து ஒரு பாரம்பரிய முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா? இப்போ இந்த பிளஃபிங் மெத்தட் பார்க்குறப்போ எனக்கு ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஞாபகம் வருது, போஸ்ட்ரோஃபிடான் அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தை. இந்த போஸ்ட்ரோஃபிடான்ங்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு இது ஒரு பண்டைய கால எழுத்து முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா? சிந்து சமவெளி நாகரிகம், அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டைமில் ஏன்ஷியன்ட் கிரீக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மேனுஸ்கிரிப்ட்ஸில் இந்த போஸ்ட்ரோஃபிடான் அப்படிங்கிற இந்த எழுத்து முறை வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த ஏர் உள்ளுறதை பார்க்குறீங்களா, இப்போ இந்த மாடு வந்து இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது வந்து இப்படி தான் வரும், புரியுது? அதே மாதிரி தான் அந்த எழுத்து முறையுமே இருக்கும். இப்போது நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்டு இப்படி எழுதுறப்போ நெக்ஸ்ட் லைன் வந்து இப்படி ரைட்லேருந்து லெஃப்ட் வரும், நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் டு ரைட்டு, நெக்ஸ்ட்டு ரைட் டு லெஃப்ட், இந்த மாதிரி தான் இருக்கும். நாம யூஸ் பண்ணுற ரைட்டிங் எல்லாமே வந்துட்டு மாடர்ன் யூரோப்பியன் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் லைன் லெஃப்ட் டு ரைட் எழுதுவோம், செகண்ட் லைன் வந்து பார்த்தா அப்படின்னா வந்துட்டு மறுபடியும் லெஃப்ட் டு ரைட் எழுதுவோம். இதுதான் வந்து இப்போ நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற இப்போ இருக்கிற மெத்தட், சரிங்களா? அதே மாதிரி அரபிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட்லேருந்து லெஃப்ட் எழுதுவாங்க, மறுபடியும் நெக்ஸ்ட் லைன் வந்து ரைட் டு லெஃப்ட் எழுதுவாங்க, சரிங்களா? பட் ஆனால் இந்த போஸ்ட்ரோஃபிடான்ங்கிற மெத்தட் முன்ன சொன்ன மாதிரி லெஃப்ட்லேருந்து ரைட் வரும், நெக்ஸ்ட் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் வரும், மறுபடியும் வந்து லெஃப்ட் டு ரைட் வரும். இப்போ எப்படி இந்த மாடு உழுறப்போ வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இப்படி வளைஞ்சிக்கிட்டு வந்து மறுபடியும் திரும்பி இப்படி போகுது இல்லை, அதே மெத்தட் தான் வந்து அந்த ரைட்டிங் சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் வந்து இதை பார்க்குறப்ப எனக்கு வந்து ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி மாடர்ன் வே ஆஃப் பிளஃபிங்கில் வந்து பார்த்தா அப்படின்னா வந்துட்டு டிராக்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மெத்தடு, மாடர்ன் மெத்தட் அப்படின்னா வந்துட்டு ஃபார்ம் டிராக்டர் வந்து யூஸ் பண்ணி பிளஃபிங் வந்து பண்ணுவாங்க. மாடர்ன் வே ஆஃப் பிளஃபிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம அங்கே பார்த்த மாதிரி பார்த்தா அப்படின்னா ஏரெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், டிராக்டர் வந்து யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள மேஜர் வித்தியாசம் பார்த்திங்க அப்படின்னா ஏரில் உள்ளறப்போ வந்து நமக்கு டைம் கன்சம்ஷன் வந்து அதிகமாக இருக்கும், அதே மாதிரி ஏரியா கவர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் மாடர்ன் டெக்னிக், இப்போ இந்த டிராக்டர்ஸ் பெரிய பெரிய மெஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தா அப்படின்னா அந்த டைம் வந்து கன்சம்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும், சரிங்களா? அது ஒரு பெனிஃபிட்டு. ரெண்டாவது பார்த்தா அப்படின்னா வந்துட்டு வேலையாட்கள், அதாவது அதுக்கு வந்து ஆளுங்க வந்து நமக்கு நிறைய தேவை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அங்கே ப்ளஃப் பண்ணுறதுக்கு பார்த்தா அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கணக்கு. இப்போ இதுக்கு பார்த்து அப்படின்னா வந்துட்டு இருக்கிற ஏரியாவை பொறுத்து 1 மணி நேரத்துக்கு 700 ரூபாய் அந்த மாதிரி வாங்குவாங்க. அது டீசல் வேல்யூ பொறுத்து மாறுன்னு வச்சுக்கோங்களேன், 700 ரூபாயிலேருந்து 900 ரூபாய் வரைக்கும், 900 to 900 rupees வரைக்கும் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ அதான் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு டேக்கு வந்து 1000 rupees அவங்க வந்து வாங்குறாங்க. அப்போது பெனிஃபிட் வந்து பார்த்தேன் அப்படின்னா ஷார்ட் டைமில் நிறைய ஏரியா கவர் பண்ண முடியும், ப்ளஸ் வந்து லேபர் இல்லாத ஒரு இடத்துல அந்த மெஷினரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பார்த்தேன் அப்படின்னா ஏன்ஷியன் பிளஃபிங்க்கும் மாடர்ன் பிளஃபிங்க்கும் உள்ள ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸு, சரிங்களா? ஆனால் எப்படி பார்த்தாலுமே இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு வேலை வாய்ப்பை பறிக்குது அப்படின்னு சொல்லலாம். அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இப்போ அதில் வந்து ஹியூமன் சோர்ஸ் வந்து தேவைப்படும், இதுக்கு அவ்வளோக்கா வந்து தேவைப்படாது. இதில் ஒருத்தர் இருந்தால் போதும், அதுக்கு ரெண்டு பேராவது குறைஞ்சபட்சம் வேணும். அப்போ அந்த விஷயங்கள்லாம் வந்து மாறுபடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து பேசிக் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், சரிங்களா? இப்போ வந்துட்டு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் பிளஃபிங் அதை பற்றின ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும், ப்ளஸ் மாடர்ன் பிளஃபிங்க்கும் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் பிளஃபிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதும் வந்து நான் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரி போஸ்ட்ரோஃபிடான் அப்படிங்கிற ஒரு எழுத்து முறையை பற்றியும் வந்துட்டு எப்படி அது இருந்துச்சு, எப்படிலாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றியும் ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். எப்படி இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அருண் பிரகாஷ் மணிமந்திரி சைனிங் ஆஃப். டாடா.